ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை பார்த்ததும் கேட்டுவிடு தங்கமே. எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது. மகிழ்ச்சியாக இந்த சாயப்பா தருவதை பெற்றுக்கொள். இன்று என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் தரப்போகிறேன். மகிழ்வோடு பெற்றுக்கொள் செல்லமே. என் கண்மணியே, உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகின்றாயோ அதை தைரியமாக செய். உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தக்கூடாது. அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்தோடு நினைத்த செயல்களை தொடங்கு. இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி என்பது கிடைக்காது. எதை நோக்கி செல்கிறாய் என்று முடிவு பண்ணிவிட்டு முன்னேறு. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறுகிறது. முயற்சி செய்து தவறாக போன செயல்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள். ஏன்னா தவறில் மட்டும்தான் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, வழி சொல்லுவதற்கு 10,000 பேர் வருவார்கள், ஆனால் வாழ்வதற்கு வழி சொல்ல ஒருவர் கூட வரமாட்டார்கள். நினைத்துப்பார், சற்று யோசித்துப்பார், நான் சொல்வது உண்மை என புரியும். வாழ்க்கையை நீயாக வாழ்ந்துவிடு. யாரையும் அண்டி இருக்காது. எதை செய்யணும் செய்யக்கூடாது என்று நீயே சிந்தித்து செய். பின் விளைவுகள் ஏற்படாது. பின் விளைவுகள் ஏற்படாது. யோசித்து செய். பின் விளைவுகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள். நல்ல மனிதர்களோடு பழகு. எதையும் ஒன்றுக்கு பல முறை யோசித்து செய். உன்னுடைய மனதில் ஒரு சில நேரம் தோன்றுவது இந்த உலகில் வாழ்வதை விட வீழ்வதே மேலென்று நினைப்பாய். அது தவறு தங்கமே, முற்றிலும் தவறு. துன்பம் வரும்போது அதை கடந்து போக தைரியமாக யோசித்து செயல்படணுமே தவிர கோழையாக முடிவெடுக்கக்கூடாது, கவலைப்படக்கூடாது. உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. தைரியமாக இரு. நீ நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். உன் சாயப்பா சொல்வதை நீ கேட்பதால் நீ என்னிடம் பலமுறை கேட்ட வரத்தை நான் எதிர்பாராத விதமாக இன்று நான் தர வந்து விட்டேன் தங்கமே. மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள், சந்தோஷமாக பெற்றுக்கொள். வாழ்க்கையை இனிதாக எடுத்து இன்பமாக வாழ்ந்து விடு. நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கப் போகிறது. நீ எதை நினைக்கிறாயோ அது கிடைக்கப் போகிறது. அது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இவ்வளவு நாள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று தானே கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். இனி அந்த கவலை வேண்டாம். எதிர்பார்ப்புகளோடு உன் வேண்டுதலை வைத்துவிட்டு நம்பிக்கையோடு நீ காத்திருக்கிறாய். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. உன் நம்பிக்கையை என்றும் பொய்யாக்க மாட்டேன். உன் துன்பங்கள் விலகி நீ எதை தேடினாயோ அது இன்று கிடைக்கப் போகிறது. எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று வரப்போகிறது. என் பிள்ளைகள் கலங்கும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமைதானே. மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து கவலைப்படாதே, எல்லாம் சரியாகிவிடும். இனி உன் வாழ்க்கை சந்தோஷம்தான், சந்தோஷம் மட்டும்தான், மகிழ்ச்சி மட்டும்தான். உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்களை பார்க்கப் போகிறாய். மாறுதல்கள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது, நல்ல மாறுதல்கள். இனி அங்கு துன்பம் இருக்காது, இன்பம் மட்டுமே இருக்கும். எப்போதெல்லாம் நீ துன்பம், மனச்சோர்வு, மனக்கவலை, மன அழுத்தம், மனச்சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என் காலடியில் கொட்டிவிடு. என் பாதத்தை பற்றிக்கொள். என்னிடம் சொல்லி கொட்டிவிடு. அதன் பின் நிச்சயம் அதிசயம் காண்பாய். கேட்டது கிடைக்கும். உனக்கான நேரம் துவங்கிவிட்டதால் தான் இந்த பதிவை நீ கேட்கிறாய். எதிர்பாராத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று வந்து உன்னை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். இன்றைய நாள் உனக்கு இனிய நாளாக தொடங்கியுள்ளது. படிப்படியாக முன்னேறப் போகிறாய். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளைக்கு உனக்கு வெகுமதிகளாக மாறும்.
என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவக்கிவிட்டேனே. நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். சோதனைகளே வாழ்க்கை அல்ல. நீ கனவிலும் நினைத்து பார்க்காத சொர்க்கமான வாழ்க்கை வாழப்போகிறாய். அதனால் பார், உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலமும் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய். உன் வாழ்க்கையை அதி சந்தோஷமாக்கப் போகிறேன். நீ பரிதவித்த விஷயங்களுக்கு பலன் கிடைக்கப் போகிறது. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நாம் நல்லா இருக்கணும், நல்லது நடக்கணும்னா முதலில் பிரச்சனைக்குரியவர்களை தூரத்தில் வைத்துவிட எத்தனை முறை சொல்கிறேன். இன்னும் நீ அவர்களை நெருங்கிக் கொண்டே தான் இருக்கிறாய், அண்டிக் கொண்டே தான் இருக்கிறாய். இருக்கக்கூடாது. உன் அப்பா சொல்வதை கேள். எது உன்னை துரத்தினாலும் எதிர்த்து நின்று போராடு. எதையும் சகித்து கொள்ள முயற்சி செய். என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன். எப்படி எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே வருகிறாய். கீழே விழுந்தாய். என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்துள்ளேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக மட்டும் நினைத்து விடாதே. ஜெயித்து கொண்டே வருகிறாய். நீ ஜெயித்து கொண்டே வருகிறாய் என்பதை நினைவில் வச்சுக்கோ. நீ நினைத்த காரியம் அத்தனையும் கைகூடி வரும் நேரம் காலம் ஒன்று சேர்ந்து வந்துவிட்டது. அது இன்று இந்த விடியல்தான், இன்றைய பொழுதின் விடியல்தான். உன் எல்லா காரியங்களையும் வெற்றி பெறச் செய்யப் போகிறேன். என்னை நீ தேடி வந்ததால் இன்று உனக்கு நல்ல நாளாக தொடக்கத்திலேயே அழகான விடியலிலேயே புத்தம் புது அத்தியாயமாக உனக்கு நடக்கப் போகிறது. உன் எல்லா காரியங்களையும் வெற்றி பெற செய்யப் போகிறேன். உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் மறந்துவிடாது. மெல்ல மெல்ல உனக்கானது உதயமாக போகிறது. பின்னென்ன தங்கமே, இனி அழுகையும் உனக்கில்லை, கவலையும் உனக்கில்லை. உன் நீண்ட கால ஆசை நிறைவேறப் போகிறது. நான் உன் வீட்டிற்கு வந்து குடிபுகுந்து கம்பீரமாக அமர வந்ததால் தான் நம்பிக்கையோடு உறுதியோடு உன் அப்பா சொல்கிறேன், இன்று மகிழ்ச்சி தரும் நாளாக உனக்கு துவங்கிவிட்டது. கவலைப்படாதே. இனி நடக்கவே நடக்காது என்ற காரியத்தை, நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தித் தரப்போகிறேன். துன்பம் கடந்து போகப் போகிறது. வேதனைகள் தீரப்போகிறது. நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய். உன் துயரங்கள், வியாதிகள், கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகப் போகிறது. இன்றைய நாள் இனிய நாள். இன்றைய நாள் என் பிள்ளைக்கு இனிய நாளாக உதித்துள்ளது, விடிந்துள்ளது. எழுந்திரு தங்கமே, ஆம் செல்லமே. நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.